இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ இந்த ஹோரையை பற்றி ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனால நேர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டனால இது ஒரு மு பண்ணுறோம் அடியனுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போயும் போல் ஃப்ராங்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்கிறதும் சொல்கிறோம் நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு நீங்கள் சூரிய ஹோரை பார்க்குறதா இருந்தாலும் சரி சந்திர ஹோரை பார்க்குறதா இருந்தாலும் சரி ஹோரைனா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற ப்ளே லிஸ்ட்டை போய் நீங்கள் அந்த புதியயுகம் டிவியில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இருக்குது ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துருங்க ஹோரைனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லை நான் எனக்கு ஹோரை பற்றிலாம் எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக செவ்வாய் ஹோரைக்குள்ளே போகலாம் இந்த செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படின்னா கடனை அடைக்கக்கூடிய விஷயங்களும் வம்பு வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களுக்குள்ளே போகிறது பஞ்சாயத்து சம்மந்தமாக லேண்டு சம்மந்தமான பஞ்சாயத்துக்கு போகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வழக்குக்குள்ளே போய் அதாவது என்ன சொல்கிறது சாமதான பேத தண்டம்னு சொல்லுவோம் இல்லையா சாமதான பேத தண்டம்னா அந்த தண்டத்தை தூக்கணும்னு சொல்லக்கூடிய நேரங்கள்னு வரும் சில நேரத்தில் அதட்டி பேசினா தானே சில வேலைகள் நடக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஒரு சட்டப்பூர்வமான விஷயங்களுக்கு ஒரு அரசு அரசு சம்பந்தப்பட்ட காவல் சம்பந்தமான காவல்துறை அவங்களோட உதவியோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதோ உங்கள் இடத்த யாரோ ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் செய்யணும் இந்த மாதிரி விஷயத்தில் லிட்டிகேஷனாக இருக்குது லேண்டு சம்மந்தமான லிட்டிகேஷனாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க கடன் பிரச்சனை உச்சக்கட்ட பிரச்சனைங்க அடுத்து என்னால் எதுவுமே செய்ய முடியலைங்க அடுத்து எனக்கு வாழ்வாதாரமே தெரியலை எனக்கு சூசைட் தாட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாஹோரையில் நீங்கள் மனசார நீங்கள் உட்காந்துண்டு இந்த உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு என்னை ஃபாலோ பண்ணங்களுக்கு தெரியும் அதை வந்து செவ்வாய் செவ்வாஹோரையில் உங்களால் முடிஞ்சது திருச்செந்தூர் முருகனை நம்புகிற பட்சத்தில் அவரை முன் வச்சு ஒரு சகப்புகள் துணியில் காசு போட்டுண்டே வந்து அந்த காசு தீர்றதுக்குள்ளேயே எத்தனையோ பேருக்கு அந்த கடன் அடைஞ்சதுக்கான வழியே சுவாமி கொடுத்தாருங்கிறத புரிஞ்சுக்கணும் சுவாமி என்ன பண்ணுவார் நீங்கள் சுவாமி கும்பிடும் பொழுது அதுக்கான வழியை கொடுப்பார் நீங்கள் வழிபட வழிபட அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிக்கலான லைஃப்பில் உங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்கான மனிதர்களை கொடுப்பார் தெய்வம் மனுஷரும் உபேனா அப்படிங்கும் பொழுது சுவாமி அப்படி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்போ நீங்கள் அது இந்த மாதிரி விஷயங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்ய செய்யவே ம பண்ணிடலாம் புதுசாக நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறதை அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் புதுசாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் பேச போகிறீங்க ஒரு லேண்டு சம்மந்தமான விஷயங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டயத்தில் போய் பண்ணும்பொழுது பிரச்சனையாக முடிஞ்சுடுதுங்கிறத அனுபவபூர்வமான உண்மை அன்பர்களே அதே மாதிரி இதில் சில சூட்சமங்களும் இருக்குதுங்க ஒருவேளை நீங்கள் பிறந்ததே நீங்கள் பிறந்ததே வந்து செவ்வாய் ஹோரையில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய் ஹோரையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அது விதி விலக்குகள் உண்டு அந்த விதி விலக்குகள் எப்படி உண்டு உங்களுக்கு அந்த செவ்வாய் ஹோரையில் எல்லாமே சக்ஸஸாகவே கிடச்சிகிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை அதே போல் இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து எப்படி எப்படி பண்ணணும் செய்யணும் அந்த லேண்டு சம்மந்தமான விஷயங்கள்னால் இதுக்கே வந்து நட்பு ஹோரைகள்னு சில கணக்குகள் உண்டுங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை எனக்கு செவ்வாய் ஹோரையில் பண்ண முடியல இதே காரியங்களாக அந்த நட்பு ஹோரையில் செஞ்சால் ஜெயிக்குமா ஜெயிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூரிய ஹோரையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட ஹோரையை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திர ஹோரையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்க எனக்கு அந்த அந்த டைம் எனக்கு மேட்ச் ஆகலைங்க சில ஏன்னா அந்த ஏழு கிரகங்கள் வரும்போது சில டைம் மேட்ச் ஆகாது ஒருவேளை அந்த மாதிரி இருக்குது வேறு ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களை பார்த்திங்கன்னா சுக்கரஹோரையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட ஹோரையிலையும் புதன் ஹோரையிலையும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்து நீங்கள் இந்த காலங்களில் முடிவு எடுத்தீங்கன்னா அந்த டயத்தில் பண்ண வேண்டாம் சரி இப்போ விதியை சொல்லிவிட்டேன் விதி விலக்கு என்ன நீங்கள் ஒருவேளை புதன் ஹோரையில் பிறந்திருந்தாலோ ஒருவேளை சனீஸ்வர பகவானோட ஹோரையில் பிறந்திருந்தாலோ அந்த நேரம் உங்களை பாதிக்காது அந்த டயத்தில் இந்த விதி விளக்கை எடுத்துட்டு எப்படி தோஷம் தோஷம் சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க அது எதை வச்சு பண்ணுறாங்க விதிகளை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க விதிகள்னு இருந்தால் விதி விலக்குகள்னு ஒன்று உண்டு அதுதான் உண்மை சாஸ்திரத்தில் சரிங்களா அப்படிங்கும் பொழுது அந்த சாஸ்திர கூற்றுப்படி ஒருவேளை நீங்கள் அந்த கோரையில் பிறந்திருந்தால் அது விதி விலக்காக மாறும் அப்போ நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு கூட சனீஸ்வர பகவானோட கோரையில் வச்சுக்கலாம் ஈவன் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானோட கோரையில் பிறந்து உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் நாளில் வந்து அந்த செவ்வாய் உரையில் பண்ண வேண்டிய விஷயத்தை இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அன்பர்களே சரிங்க இதில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நான் அந்த டைமிங்கே எனக்கு தெரியலைங்க ஒருவேளை இதுக்கு பாதகமான இது நான் செவ்வாய்க்கு ஆப்போசிட் பிளானெட்டானால் சனீஸ்வர பகவானோட உரையில் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பரிகாரமான அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுதுன்னா சனீஸ்வர பகவானுக்கு என்ன தேவதா உண்டோ அதாவது என்ன தெய்வம் உண்டோ அதையும் வழிபட்டுண்டு செவ்வாய்க்கு என்ன தெய்வம் உண்டோ அதையும் வழிபட்டுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணிவிட்டு குல தெய்வத்தோட வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தா வழிபாடையும் பண்ணிக்கிறது மிக சிறந்த பலன் கொடுக்கும் உங்களுக்கு அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நேர்கள் எல்லாேருக்கும் அன்பாக சொல்லிக்கிறது என்னென்னா சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்க நான் சொல்லலை உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த பிளானட் சாதகமாக இருக்காங்க அப்போ எந்தெந்த பிளானட்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்காங்க எந்தெந்த பிளானட்ஸ் உங்களுக்கு கெடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது தப்பு கிடையாது அப்போ இதெல்லாம் யாரெல்லாம் கெடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த கலையை கற்றுக்கோங்க இது இது நீங்கள் ஆசையாக கற்றுக்க கற்றுக்க உங்களால் முடிவுகள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் நண்பர்களே அப்போ நீங்கள் பொழுது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் ஒருவேளை இப்போ நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு புரியல ஆனால் இவர் சொல்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது நான் எடுத்திருக்கிற இந்த சீரீஸே வந்து ஆக்சுவலாக ரிஸ்க்கான சீரீஸுங்கிறது இந்த அன்பர்களுக்கு நிறைய புரியும் பட் இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னை திட்டினா கூட பரவாயில்ல அன்பர்களே பட் நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கும் போது நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும் பொழுது அதனால இந்த விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒருவேளை அந்த சார்ட் வேணும் இது நீங்கள் கற்றுக்கணும் இந்த ஹோராவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு நான் காசுலாம் வாங்குறது இல்லை நண்பர்களே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அதுக்காக ஹோரை பற்றி தெரிஞ்சுக்கணும் கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு இந்த ஹோரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபார்மெட் வச்சுருக்கோம் உடனே எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு புரியிற இல்ல லாங்குவேஜில் அதை நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் இங்கிலீஷ்லேயும் பண்ணி வச்சுருக்கோம் தமிழ்லேயும் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு தமிழில் வேணும்னா தமிழில் கேளுங்க இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் கேளுங்க கேட்டிங்கன்னா அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிவிட்டு வெற்றி அடையிறதுக்கு என்னது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நண்பர்களே இதோடு சேர்த்து பானலிங்கம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க இலவசமாக தான் சென்னை திருச்சி ஆஃபீஸில் கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை என்னால் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்க முடியும் நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்றவங்க போஸ்டல் மூலமாகவும் வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே பஞ்சாங்க கேலண்டரும் நீங்கள் எப்போ வேணுமோ திருச்சி சென்னையில் இப்போ எப்படி பானலிங்கத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே நாளை புதன் ஹோரை பற்றி விரிவான முறையில் அடியனுக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேர்த்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்